அலசல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் அலசல் சேனலோட மூலிகை வரிசையில் அறுபத்தி எட்டாவது மூலிகையாக நாம் பார்க்க இருக்கிறது விராலி மூலிகையை பற்றி பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலில் இணையாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக இணைஞ்சிக்கங்க கீழே இருக்க கலர் சப்ஸ்க்ரைப் பண்ண கிளிக் பண்ணி கூட ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிங்க நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வீடியோ கிடச்சிரும் இப்போ இந்த விராலி மூலிகையை பற்றி பார்க்கலாம் இதனுடைய அறிவியல் பேர் மற்றும் குடும்ப வகைகளை பற்றி வீடியோவில் கொடுத்துருக்கீங்க ரெஃபரென்ஸ்க்காக தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க இந்த விராலி மூலிகை வந்து பொதுவாக இது எப்படி பகுதியில் வளரும்னு பார்த்தோம்னா இது வந்து சாதாரணமாக மலை அடிவாரங்களிலும் மலை மத்திய பகுதிகள் அதாவது தரைப்பகுதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் உயரம் வரை உள்ள மலைப்பகுதிகளில் இது வந்து அதிகமாக வந்து காணப்படுகிறது இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்து பார்த்துட்டோம்னா இது வந்து சாறு வரா தலை விலாரி விராலி மாறு அப்படின்லாம் வந்து இதை அழைப்பாங்க இது சாறு வரா தலை என்று பெயர் வர காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த இலைகளை வந்து கசக்கணும்னா வந்து சாறு வந்து வராது மற்ற மொழிகள் வந்து சாறு கொட்டும் இதில் வந்து அப்படி சாறு மிக வேமாவெல்லாம் எளிதாக வந்து எடுத்துட முடியாது கொஞ்சம் கடினமானது இதில் வகைகள் வந்து பார்த்தோம்னா இலைகளுடைய நிறத்தை பொறுத்து மலர்களுடைய நிறத்தை பொறுத்து அது காய்களினுடைய நிறத்தை பொறுத்தும் மாறுபடும் இரண்டு வகை இருக்குது ஒன்றும் பச்சை நிறத்தில் இலைகள் உள்ள விராலி இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இதுவே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் முத்துன செடி வந்து கரும்பச்சை நிறத்தில் மாறிடும் ரெண்டையுமே வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இன்னொன்று சிவப்பு நிறத்தில் வந்து இலைகளை உடைய விராலி அது நம்ம பகுதியில் இல்லை அது கிடச்சதுன்னா அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் ரெண்டு வகை இருக்குது இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட்டக்கூடியது நுண்கிருமிகள் மற்றும் பூஞ்சைகள்னால் ஏற்படக்கூடிய பூஞ்சை தொற்றுகளை வந்து அழித்து உடலை காக்கக்கூடியது சர்க்கரையினுடைய அளவை வந்து சிறுநீரில் வந்து சர்க்கரையினுடைய அளவை குறைத்து இந்த நீரில் நோயை வந்து ச சரிப்படுத்தக்கூடியது அப்புறம் இந்த பல்கூச்சம் பல்வழி ஈறுகளில் வந்து ரத்தம் கசிதல் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து சரி பண்ணக்கூடியது அப்புறம் காய்ச்சல் நெஞ்சுவலி அடிவட்ட வீக்கம் கட்டி ஊலைச்சதை நுரையீரல் நோய் இழைப்பு சளி இருமல் கனைச்சூடு ஒவ்வாமை அதாவது அலர்ஜின்னு சொல்லுவாங்க எலும்பு வலிமையை வந்து கூட்டுகிறது பற்களில் ஏற்படக்கூடிய அந்த இரத்த கசிவு மற்றும் பற்களுடைய உறுதிக்கு வந்து இது ரொம்ப பயன்படுது அடுத்து பேதி இந்த வயிற்றுப்போக்குன்னு சொல்லுவாங்க அதை வந்து இது வந்து சரிவானுது பேதிக்கு வந்து கட்டுப்படுத்துது ஆறாத நாட்பட்ட புண்களை வந்து ஆற்றுவதில் இது பெங் பெரும்பங்காக வகிக்கிறது சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எலும்பு சம்மந்தப்பட்ட எலும்புடைய வளர்ச்சிக்கு வந்து இதனுடைய சாறு வந்து உதவுது இது மருத்துவங்களை பற்றி சிலவற்றை அவங்களுக்கு சொல்கிறேன் இதோடய இலைகளை வந்து விளக்கண்ணையில் வந்து தடவி வாட்டி தீயில வாட்டி வந்து கட்டி மற்றும் வீக்கம் உள்ள இடங்களில் வந்து இந்த இலைகளை வந்து வச்சு காட்டன் துணியை வச்சு சுற்றி கட்டிட்டு கட்டிட்டு வந்தீங்கன்னா வீக்கம் வந்து கட்டியில் வந்து சீக்கிரமாக கரைஞ்சிரும் வீக்கமும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் அடுத்து இதோட இலைகளை வந்து ஒன்று ரெண்டாக கசகிக்கங்க கசைக்கு போட்டு நல்ல காய்ச்சி வடிகட்டி அதாவது தேவையான அளவு இலைகளுடைய அளவை பொறுத்து எண்ணெயும் சேர்த்துக்குங்க உங்களுக்கு தான் தெரியும் நீங்கள் எந்த அளவு பயன்படுத்துறீங்கன்னு அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஒரு எப்படினாலும் எண்ணெய் அதிகமாக அதிகமாகுதுன்னா தான் வந்து நீங்கள் கசைக்கு போட்டு தேவண முடியும் மினிமம் வந்து இரநூத்தம்பது மில்லி தேவைப்படும் காய்ச்சறதுக்கு நீங்கள் நல்லா இலையில் கசைக்கு போனீங்கன்னா நூறு மில்லி கூட காய்ச்சலாம் அதனால் அந்த அளவுக்கு வச்சு நீங்கள் காய்ச்சிக்கங்க அதை வந்து இலைகளை வந்து ஒன்றெண்டாம் கசையும் போட்டு நல்லெண்ணெயில் வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டு உடல் வலி கைகால் மூட்டு வலி தோல் வலி தொடைவலி எல்லாமே வந்து இருக்கடங்களில் வந்து இதை வந்து தடவிட்டு வந்தீங்கன்னா இந்த வழிகள் எல்லாமே வந்து சரியாகும் எலும்பு வந்து வலுவாகும் அடுத்ததாக இலைகளை வந்து இந்த விராலியினுடைய இலைகளை வந்து கசக்கி ஒரு டம்ளர் நீரில் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து இந்த இலையில் கசக்கி போட்டு ஊற விட்டுருங்க காலையில் வந்து அந்த தண்ணியை வடிகட்டி பால் கூட வந்து கலந்து வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதாவது ஒரு டம்ளர் பால் கூட வந்து கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடு இருமல் சளி மூச்சு பிரச்சனை இதெல்லாம் வந்து தீரும் இதுவே வந்து பால் கலக்காமல் நைட்டு ஊற வச்ச அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டி குடிச்சு வந்தீங்கன்னா என்ன செய்யும்னா பேதி அதாவது சிலருக்கு வந்து வயிற்றுப்போக்கு வந்து போகும் காலையில் வந்து அதிகமாக அப்படி ஆளுகளுக்கு வந்து இது வந்து நிற்கும் அடுத்து பல்வழி பல்கூச்சம் அந்த ஈர்களில் ரத்தம் வடிதல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த இலைகளை வெறும் வாயில் வந்து மென்று தின்று கொஞ்ச நேரம் வந்து அடக்கி மென்றுக்கிட்டே வந்து துப்பிட்டிங்கன்னா இந்த பல்வழி பல் கூச்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் பல் ரத்தமும் வடியாது அடுத்து நூறு கிராம் இலை மஞ்சள் ஐம்பது கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் இதை எல்லாத்தையும் அரைச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு அது பாதியாக அதாவது அரை லிட்டராக காய்ச்சி ஒரு லிட்டர் தண்ணியில் அதை போகிற ஓட்டுக்கு அரைச்சி போட்டு அரை லிட்டராக காய்ச்சி ரெண்டு வேலைக்கு ஒரு வேலைக்கு நூறு மில்லி வீதம் வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நீண்ட நாள் ஆறாமல் இருக்க புண்ணு காயம் கட்டிகள் இதெல்லாம் வந்து சரியாயிடும் சர்க்கரையோட அளவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்து இந்த விராலி பட்டை இருக்குது பார்த்தீங்களா இந்த பட்டையை வந்து நெலக்காய்ச்சலாக போட்டு இதோடய சூரணத்தை வந்து சூரணம் பண்ணி எடுத்துக்கிறோன்னா பொடி இதில் இந்த சூரணத்தில் அஞ்சு கிராம் பொடியை எடுத்து இது கூட வந்து தேன் சேர்த்து மூணு வேலைக்கு தொடர்ந்து வந்து சாப்பிட சோப்பிட்டு சாப்பிட்டு வரணும் அப்படி சாப்பிட்டு வந்தீங்கன்னா சளி இருமலோட கூடிய காய்ச்சல் இருக்கு இல்லையா அது அவர் மலேரியா காய்ச்சல் இது மாதிரி அனைத்து வகையான காய்ச்சலுமே வந்து சரியாகும் கூடவே சுவாசம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து தீரும் அடுத்து நூறு கிராம் பட்டை கூட இருபத்தஞ்சி மிளகு எடுத்துக்கணும் அதாவது இந்த விராலி பட்டை காய்ஞ்சது நூறு கிராம் இது கூட இருபத்தஞ்சி மிளகு எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில் வந்து தட்டி போட்டு அந்த பட்டையும் கிராம் மிளகையும் ஒன்றா ஒன்றெண்டாக தட்டி போட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் போட்டு முந்நூறு மில்லியாக வந்து மூ அதாவது மூணுக்கு ஒன்றா காய்ச்சி ஐம்பது மில்லி ஒரு வேலைக்கு ஐம்பது மில்லி வீதம் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா மூணு வேலையுமே குடிக்கலாம் தொடர்ந்து ஒரு வேலைக்கு ஐம்பது மில்லி வீதம் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தொல்லை இருமல் இருக்கவங்க இந்த ம பல்கூச்சம் இது எல்லாமே வந்து சரியாகுது காய்ச்சலும் சரியாகும் இதுக்கு அடுத்து கட்டி வீக்கம் அதெல்லாம் வந்து உள்ளவங்களுக்கு இதோடய பட்டையை கூட இந்த இந்த பிராலி பட்டை கூட வந்து மஞ்சளை சேர்த்து அரைச்சும் தடவலாம் அதுக்கும் சரியாகும் அடுத்து முக்கியமானது என்னென்னா சும தூக்க முடியாமல் சில பேருக்கு வந்து இழப்பு வாங்கும் மூச்சு முட்டும் வெயிட்டு தூக்க முடியாது அதிகமாக அடுத்து உடல் வலுவிலிருந்து ரொம்ப மோசமாக உடல் வலுவ வலுவே இருக்காது உடம்புல சில பேருக்கு உடல் வழு பெருசாக இருக்கு ஆனால் உடம்புல வலு இருக்காது நெஞ்சில் வந்து உரம் இருக்காது நெஞ்சில் வந்து வலு இருக்காது எதையும் தூக்க முடியாது செய்ய முடியாது அந்த மாதிரி உடல் திறன் குறைந்தவர்களுக்கு மூச்சுத்திறன் குறை குறைந்தவர்களுக்கு இழைப்பு உள்ளவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான மருந்து இந்த விராலியை பயன்படுத்தி நம்ம செய்யலாம் கூவாத நாட்டு சேவல் ஒன்று எடுத்துக்கிறோன்னா அதாவது சாவல் வந்து கூவக்கூடாது அப்போ இளம் நாட்டு சேவல் ஒன்று எடுத்துக்கிறோன்னா அதை அடித்து சாறு எடுத்துக்கிறன்ன இந்த சாறு எடுக்கிற முறையை வந்து அத்தா பொருதி மூலிகையில் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்குங்க அந்த சாரை எடுத்து வச்சுக்கிறேன்னா அடுத்து விராலி இலையில் வந்து நீங்கள் இலையில மொத்தம் உருவி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உரலில் போட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து இலையில உருவி கொண்டு வாங்க உரலில் போட்டு இடிக்கும்போது இந்த கோழி சாறு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாரை விட்டுக்கிட்டே வந்து இடிக்கணும் ஏன்னா சாறு வராத இது அதனால் வந்து இந்த சாரை விட்டுக்கிட்டே கோழி சாரை விட்டுக்கிட்டே இடிக்கணும் இடித்து நல்லா வந்து இடிபட்டதுக்கப்புறம் இதை வந்து சுத்தமான காட்டன் தண்ணியில் அந்த இடிச்சதை ஊரம் உள்ளே போட்டு பிழிஞ்சு அந்த சாரை எடுத்துக்கிடணும் தனியாக வடிகட்டி எடுத்துக்கிடணும் பிழிஞ்சு அது கூட ஏற்கனவே மிச்சருக்கு அந்த கோழி சாரையும் கலந்துக்கிட்டு காலையில் வெறும் வயதில் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு டம்பில் இருந்த சாறு கூட ஐம்பது மில்லி சுத்தமான செக்கு நல்லெண்ணெண்ணெண்ணெண்ணெண்ணெயை வந்து கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் வந்து வலுவாகும் நெஞ்சு உரமாகும் நோய் எதிர்ப்பு திறன் வந்து உடலில் கூடும் உடல் வந்து எந்த ஒரு வெயிட்டும் தூக்குறதுக்கு தெம்பாக இருக்கும் உடல் நல்லா வளர்ச்சி அடையும் இதை வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இது வந்து கைகண்ட மருந்து இது நம்ம நண்பர்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் எல்லோரும் நல்லா இருங்க இதனோட இப்போ மருத்துவங்களை பற்றி பார்த்தோம் இதோட காய்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த விராலியனுடைய காய்கள் வீடியோவில் தெளிவாகவே நாங்கள் காமிச்சிருங்க இதோட காய்களும் நம்ம முருங்கை மரத்தோட அந்த நெற்று இருக்கு இல்லையா அந்த முருங்கையினுடைய நெற்றினுடைய அந்த விதை இருக்கு இல்லையா அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் அந்த விதையும் இந்த விராலியனுடைய காய்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுதான் வந்து அடையாளம் இந்த விராலி மூலிகை நாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விராலி மூலிகை வந்து விராலி மலையில் வந்து முன்பு அதிகமாக இருந்ததுனால தான் அதை வந்து அந்த மலைக்கே விராலி மலை என்று வந்து பெயர் வந்தது இதுதான் வந்து அந்த மலைக்கு விராலி மலை என்று பெயர் வர காரணம் ரெண்டாவது இந்த மூலிகை இந்த மூலிகை வந்து ரசவாத மூலிகை இந்த மூலிகை வந்து ரசத்தை கட்டக்கூடியது இதை வைத்து ரசத்தை கா அதாவது இதில் சார் எடுக்க தெரிந்தவர்களும் இதை வைத்து ரசமணி தயாரிக்க தெரிந்தவர்களும் தான் தெளிவான ரசவாதிகள் என்று முற்காலத்தில் அறியப்பட்டனர் இந்த வீடியோவில் உங்களுக்கு விராலி மூலிகையை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட வந்து பயன்படுத்தி ப பகிர்ந்துக்கிட்டேன் இந்த வீடியோவை நாலு பேர் பயன்படுற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கீழே லைக் பண்ணுங்கள் தயவு செஞ்சு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் டிஸ்லைக் பண்ணாதீங்க டிஸ்லைக் பண்ணுறதுன்னா பண்ணிவிட்டு கீழே எதனால் அந்த வீடியோ பிடிக்கணுன்றக்கான ரீசனாக எனக்கு சொல்லுங்கள் நான் வீடியோவை திருத்திக்கிற உதவியாக இருக்கும் மீண்டும் ஒரு அபூர்வமான அதிசயமான ஒரு மூலிகை அளத்துடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அமது விடைபெற்று நான் உங்கள் நல்லசாமி வணக்கம் நண்பர்களே நன்றி